நீங்கள் ஆவணம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு பக்தியோடு டே ஏன்டா என்ன தெரியாதா வாலிதர் மன்ன இதுவே துவக்க இருக்கிறது. அது சமயம் அனைவரும் வந்து இந்த செகதியில் உட்காரம்படி கேட்டுக்கொள்ள முடியும் முடிஞ்சு மருதமணி அற வாங்கிட்டு கலக்க வந்து ஓட போறேன் எங்க போய் மயக்க எடுக்கிற பேப்பாய மயனை வணங்கி அருமை சபையோர் வணங்கி எருமபத்தி கிராமத்தில் என் கட்டண கட்டழகி நமக்கு மாரியம்மா குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு மாரியம்மா குடியிருக்கா குங்கும பொட்டழகி அவர் மாமா
வந்து எழலமாமா எல்லோ எழலோ எழலமாமா எழலோ எல்லோ எழலோ எழலமாமா எழலோ. ஒரு வாட்டு ரெண்டு அடிதான் பாடணும், என்ன பாடுறேன்னு யாருக்கு முடியப்படும்? எக்கோவை கட் பண்ணிக்கப்பாய், எலவட்ட போய் ஆப்ரேட் பண்ணுறேன், கல்யாணம் ஆகலையாடா, உள்ள வாடா பொம்பளை பிள்ளை நம்பர் தர்றேன், இன்னும் 3 மணி வரைக்கும் தூங்க மாட்டேன், ஏன் முகத்தையே பார்த்துட்டே உட்காந்துருப்பேன், எப்பயாவது நம்பர் தரம்டானே தருவானு. பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து இந்த நாடகத்தை எப்படியாவது பார்த்து விட்டு நாடக நடிகர்கள் பேசக்கூடிய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு போய் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்ப்போம் என்று வருகை தந்திருக்கின்ற என் அன்பு உறவுகளே, நாடகம் பார்க்கும்போது குளிர் நேரம் விடவிடன் இருக்கும்ன்றது, வரும்பொழுதே ஒரு கோட்டரை போட்டு விட்டு இன்னொரு கோட்டர் கிடைக்காதா என்று நாக்கை சொட்டை போட்டு உட்கார்ந்துருக்கின்ற உறவுகளே, செய்தி விடி ஈரத்திலே பழுத்து போச்சே, இதை எப்படி பற்ற வைப்பது என்று தெரியாமல் கிழிஞ்சு போன ஓட்டச்சட்டிக்குள்ளே பீடியை முறித்து அடுத்தவன்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கின்ற உறவுகளே, கணேஷ் கோயிலே இன்னும் ஒரு தடவை தான் போட முடியும், மறு போட்டுக்கு நான் எங்கே போவேன்ட்டு அந்த பாக்கெட்டிலே காஞ்சு போனாலும் நீரை விட்டு அதை கவட்டுக்குள்ளே பாக்கோலக்கட்டை உருட்டினது போல் உருட்டி பல்லுக்கு இடையிலே பன்னி வாய் மாதிரி வைக்கக்கூடிய அன்பு உறவுகளே, நாடகம் பார்க்க வந்து பாய் நம்ம விருச்சம் ஊர் சக்காலத்தி மக ஊரம் உட்காந்துட்டாளுக, எந்திரிச்சு போச்சோன்னா நாளை பின்ன தாலிக்கு என்ன கொடுக்க மாட்டாளுகள் என்று சொல்லி மனதுக்குள்ளே 45 தீச்சட்டி வளர்க்கக்கூடிய தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்திலே மனிதனாக நினைத்தாத்தான் எது மாற்றம் உண்டு, யார் சொல்லியும் யார் திருந்த போவதில்லை, அப்படி இருந்தாலும் தமிழுடைய பாசத்துக்கு நிகர் யாரும் இல்லை என்ற எண்ணத்தோடு அனைவருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். நாடகம் பார்க்கறதுக்கு வந்திருக்க ஆளுக தானே, இல்லை வெள்ளையும் சொல்லியமாக இருக்கிற மாதிரி பார்த்தா ஏதோ ஏழை எடுக்க வந்த ஆளு மாதிரி இருக்கீங்க. நிறைய பேர் இன்னும் சில பேர் என்ன நாடகம்னே தெரியாமல் உட்காந்துருப்பேன், ஏதோ வெள்ளை கலரில் ஒருத்தர் நிற்கிறேன், இங்கிட்ட 4 பேர் ராமநாட்டில் பசு கிடைக்காத ஆள் மாதிரி உட்காந்துருக்காங்க, இது என்ன? நான் இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு வேலூர் பக்கம் சரி நாடகம் கேட்டாங்க, நானும் வேலூர் பக்கம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆக முடியாது, சரி எம்புட்டு காய்ச்சி வேணால் வாங்கிக்க எம்கேஆர் நீங்கள் வரணும்ட்டேன், சரி சரணு போய் பவுடர் போட்டு மேடைக்கு முன்னாடி தவணையும் பாரு, பூரா பேர் எந்திரிச்சிட்டேன், எந்திரிச்சவொடனே நான் கூட சனகன மனவையாக இருக்கும் போல் எந்திரிக்கான்னு சொன்னோடனே அதில் ஒரு ஆள் சொன்னேன், என்ன ப்ரோக்ராம், என்னை பார்த்து கேட்குறேன் என்ன ப்ரோக்ராம், ஐயா நாடகம், நாடகம் இல்லை ஆஃப்டர் 1000 லேடிஸ் ஆடுவாங்களா, ஆடலும் பால் நினச்சி என்கிட்ட பேசியிருக்காங்க, அப்படிலாம் சீரழிஞ்சு வந்து நாடகக்கலையை எத்தனை கிராமங்கள் வளர்த்தாலும் குறிப்பாக இந்த பகுதியை மறக்க மாட்டேன், இந்த எருமம்பட்டி கிராமத்தார்களுக்கு ரொம்ப நன்றி. அப்படி ஒற்றுமையாக இருக்கணும், இருக்கும்போது எல்லாருமே தாய் இல்லையா சொந்த வந்தாமா இருந்து போகணும், நாளைக்கு ஒரு மனுஷன் செத்துட்டாலும் நல்லவன்னா சொல்லணும், ஆனால் நல்லவே ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன், இந்த மாதிரி எங்கள் அண்ணன் சிரிக்குது பாவம், எத்தனை பேர்ட்ட ஏமாந்தியோ, இன்னைக்கு வட்டிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் ஊரில், அப்படித்தான் ஆசையாக ஒருத்தேன் 102 வயசாக வட்டிக்கு கொடுத்தேன், கொஞ்சம் ஒரு 10,000 விட்டு பார்த்தேன், அது 1 வருஷம் கழித்து ஒரு அமௌண்ட் வந்துச்சு, அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க 5 வயசாக்கு விட்றா, 5 வயசாக்கு வாங்குறதுக்கு நம்மள்ட்ட ஆள் இருக்கான்ட்டேன், சார் நான் 5 வயசாக விட்டேன், காசு எவனை விட்டுச்சு, கடைசியாக 10 லட்சம் வச்சுருந்தேன், ஒரு ஆள் ஆடிக்காரில் வந்து நல்லா கோட் சூட்டாக இன் பண்ணி, எவ்வளோ வச்சுருக்கீங்க, 10 லட்சம், 10 பைசா வட்டி தரேன், 10 லட்சத்தை கொடு அப்படின்னு ஒரு பத்திரத்தை எழுதி கொடுத்துட்டு 10 லட்சத்தை வாங்கிட்டு போனேன், ஊரை விட்டு போயிட்டேன், இவன் இப்போ உலகத்தை விட்டே போயிட்டேன், தூக்குப்பிடி செத்து போனேன்ட்டேன், அதே மாதிரி காசுக வட்டிக்கெல்லாம் விடுங்க, வட்டிக்கு விடுங்க, நான் வேணான்னு சொல்லலை, எதுவும் ஒரு தொழில் தான், ஆனால் ஏழை வாழையிட்ட பார்த்து வாங்கிக்கங்கய்யா, நீ கடனால எத்தனையோ குடும்பம் சீரழிவு, உண்மைதானா அப்பு கைதட்டினா, என்னை உறவுக்கெல்லாம் நன்றி, இதில் வட்டிக்கு விடுறேன் என்னை கேஸ் போட போகிறேன், பசிக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது, இந்த பொம்பளையால் ஏய் ஏய் பா
கலை பால்வாடி நினைச்சு ஓடியாருதுடா. என்னை பார்த்த சத்துணவு பொறுப்பாளர் மாதிரி தெரியுதோ, ஓடி ஓடுற ஓடும் உங்க அப்பனை கண்டை கட்டிடுறான். இந்த பொம்பளைய சிரிக்கிறத பாரு, உங்க உங்க உழப்பு தான் இப்ப சிரிச்சா சிரிச்சு கிடக்கு. புரிஞ்சிங்களுக்கெல்லாம் ஜோறு ஓட்டியில எங்க புரிஞ்சிங்க தானே இப்போ உழ வைக்கிறது. நீ ஜமீன்தார் மக மாதிரி அது இதுகளுக்கு ஒரு வேலை இருக்கு, நூறுனா வேலை. அந்த நூறுனா வேலை பார்த்துட்டு பெரிய கலெக்டருக்கு பிஎம் மாதிரி நினப்பு. ஆம்பளைய அப்பெல்லாம் பொம்பளைய வந்து ஆம்பளைய காலை தொட்டு கும்பிடுங்க. அப்பத்தா எங்கள் ஐயா பெரிய கோடாங்கி, கலிஜியில் முனியாண்டி கோடாங்கினா எங்கள் ஐயா, நாங்கள் பரம்பரை கோடாங்கி. எங்கள் அப்பத்தா வேறு நல்லா கேளுங்கத்தா பொம்பளையெல்லாம். எங்கள் அப்பத்தா வேறு வந்து பட்டம்மா, ஆனால் அந்த முண்டை பட்டுந்துருந்தில்ல. 18 பிள்ளைக்கு இடம் கொடுத்துருக்கா. எங்கள் கிளைவன் கிடையோட படத்துலேருந்து எங்கள் அப்பத்தா இடையில தான் அதிகமாக படுத்துருக்கேன். கிடை எடை செம்புரி ஆடு அதிகமாக, அங்கே ஆடுக தவ தவ இங்கே தவிருக்கேன். 18 பிள்ளை போதும்னு எங்கள் அப்பத்தா சொல்லியிருக்கு. இன்னும் ஒரே ஒரு பிள்ளை ஒத்தப்படையாக இருக்கட்டும்னு மறுபடியும் விழுத்தாட்டி போட்டு ஆள் அது பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பத்தா பட்டு கிளைவிப்பா. இப்போ பொம்பளையை பூரா எல்லாருமே கிரீமும் பேஸ் கிரீமும் பேரளவலி ஓடுறியே, பேரளவலி ஓடிட்டு ஒரு பொம்பளை வருது பொண்ணு வீட்டிலெல்லாம் பேய் இணங்கிட்டா. அதை பார்த்துட்டு மாப்பிள்ளை ஏமாந்து மறுநாள் மூஞ்சியை கழுவுன்னு பார்க்குறேன், கண்ணன் கரையன்று அது மண்டை வேற கழுத்திருப்பேன் கோழி மாதிரி. எங்கள் அப்பூர்லாம் இங்கே உட்காந்துருக்கா பூராமே ஜம்புஜாரி நேர்கள்லாம். அந்த காலத்தில் ஏது பூ பேரளவலிலாம் அப்பத்தான் மஞ்சக்கலங்க உரைச்சி கம்மாயில் குளிப்பா. யாரு எங்கள் அப்பத்தா. எங்கள் ஐயா கட்டில் படுத்து கிடப்பாரு, 4 மணிக்கெல்லாம் குளிச்சு விட்டு எங்கள் அப்பத்தா 2 ரூபா சைஸுக்கு குங்குமத்தை வச்சு எங்கள் ஐயா காலை தொட்டு கும்பிடும். என்னைய சென்னையாக்க பிறந்தவனே, சி என்னைய துணையாக்க பிறந்தவனே, காலை தொட்டு கும்பிடுதே அடுப்பு பற்ற வைக்கும் ஊதாங்களே ஊன்னு ஊதுறது ஊருக்கே ஏற்கும். இப்போ பொம்பளைய படுத்துக்கிறது ஆம்பளை போய் காலை தொட்டு கும்பிட்றேன் அங்கேயிரு. அது உடனே என்னவா இளவுமா எனக்கு 100 ரூபா காசு ஏறிச்சா, அதுக்கு என்ன உனக்கு 1-2 ரூபா விடு கை நடுக்கம் கொடுக்குது, ஒரு கட்டிங்க போட்டு வந்துடு நல்லா. அன்னைக்கு ஒருத்தன் போதையில் பிரிட்ஜில் தண்ணி குடிக்க போனவன் செருப்பை அதுலேயே கழட்டி போட்டு வந்துட்டேன். நிறைய அனுபவம் இருக்கும் போல எங்கிட்ட புரிஞ்சு. உங்கள் வீட்டுக்காரருக்கு குடிச்சாருன்னா நீங்களாம் சங்கடப்படாதியா தாய், கோயிலில் போய் சொல்லாத, உங்கள் அப்பையா தட்ட சொல்லாத, ஏன்னா அவங்களே பாவர் ஏசேச்சி வாங்கி கொதிக்க வச்சுருப்பாங்க. உன் புரிஞ்சேன் ஜண்டை போட்டு குடிச்சிட்டு வர்றேன்னு நீ என்ன பண்ணுறேன்னா, நிறைய போதையில் வரும்போது சிலுவர் குடம் லப்பர் குடம் ஆகாது, சிலுவர் குடத்தில் நல்ல மஞ்சப்பாலை கலந்துக்க, கலந்துக்கிட்டு புரிஞ்சன் போதையில் வரும்போது கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை நல்லா அலசிடு, காலை அலசி அவன் காலை தொட்டு கும்பிட்டு ஒரு குழவை போட்டு வீட்டில் கட்டில் இருந்தால் பாரு, இல்லைன்னா தரையில் மல்லாக்க படுக்க வை, குப்புரை படுக்க வைக்கக்கூடாது வேட்டியை கரையாக முடிச்சிடணும். மல்லாக்க படுக்க போட்டு நீ நல்லா குளிச்சிடு, குளிச்சுட்டு ஈரத்தோட உன் குலசாமிக்கு எத்தனை போட்டா இருக்க ஜாமி ரூமில் அம்புட்டு கதம்பு வாங்கி போட்டுக்க, கதம்பு வாங்கி போட்டுவிட்டு நல்லா ஜாம்புராணியை போட்டுவிட்டு உங்ககிட்ட உலக்க இருந்தால் பாரு, இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரி ஜண்டக்கரையாக இருந்தாலும் காலையில் விழுந்து பூணு உள்ள உலக்கையை வாங்கிக்க. குடிக்கிறவனுக்கே அந்த ட்ரீட்மெண்ட்டு சொல்கிறேன், கேட்டுக்க பொம்பளையெல்லாம். நல்லா அந்த பூனை வந்து சுடுதண்ணியை கொதிக்க வச்சு நல்லா அலசிடு, ஏன்னா துரு வந்து நாளைக்கு பாய்ச்சன் ஆகி அலசி விட்டு மூளையில் ஜாத்தி வச்சு உன் ஜாமியை கும்பிட்டு குழவை போட்டுக்கிட்டு உன் புரிஞ்சிய வேட்டியை நீக்கிட்டு வெதரில் அடிச்சிடு. சுத்தமாக எல்லா வேலையும் முடிஞ்சு போகும், உனக்கு வேலை முடிஞ்சு போகும், அதுக்கு குடிக்கிற மயிறு குடும்பத்தை என்னத்துக்கு காப்பாற்றியா ஜோலி முடிஞ்சு. அதுக்காக நீ பாட்டுக்கு மாற்றி அடிச்சு போகாத மாமனார, அப்புறம் சொத்துவத்து எல்லாமே முடிஞ்சுவோம். கருத்துக்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு ஆள் இல்லை, குடியே நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், இப்போ நிப்பாட்டிட்டேன். கடைக்கு போகிறத நிப்பாட்டிட்டேன், அடுத்தவனை வாங்கிட்டு சொல்லி குடிச்சுக்கிட்டேன். ஓ எந்த கெட்ட வழக்கு இல்லாமல் ஒரு ஆள் தெரியாருன்னா பொம்பளை விஷயத்தில் ரொம்ப ரோக்கராக இருக்கு. நாடு என்ன நாடு? தமிழ்நாடு. பேசக்கூட மொழி தமிழ் மொழி,
இந்த தமிழ்நாட்டில் இப்போ நம்ம பிள்ளையே அரசு பள்ளிக்கூடத்தில் தமிழ் படிக்க விட மாட்டேங்க எல்லாரும். ஹிந்தி படி, இங்கிலீஷ் படி, காலையில் வந்துடுது மஞ்சள் கலரில் ஒரு வேன். அவன் பாவம் தவந்துக்கிட்டே இருக்கேன் பாவம், கால் கூட கழுவ தெரியாது. அவனை தூக்கி அந்த மஞ்சள் வேனில் அவன் அழுது மூஞ்சிலாம் வீங்கி, நான் போக மாட்டேம்மா, போ சாமி போ சாமின்னு ரெண்டு இட்லியில் ஒன்றரை இட்லி ஊட்டி விட்டு அரை இட்லி நீ தின்றுட்டு குசி விட்டு இந்த வண்டியில் ஏற்றி விட்டுறேன். இந்த வண்டியில் போய் அங்கே ஓ மயம் உடனே ஒரு வயசுலேயே படித்து கலெக்டர் ஆகிறவனாக்குங்க. அங்கே போய் என்ன பண்ணுறது, போய் படுக்க போட்டு பொம்மை படத்தை போட்டு விட்டுறாங்க. அதுக்கு மாதம் 20,000 ஓவா. கருத்து கருத்துன்னு சொல்கிறேன், இங்கே இருக்கின்ற என் நீதிமான்கள் எங்கள் ஐயாக்காமார்கள்லாம் அன்னைக்கு அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டேன். இன்னைக்கும் இந்த ஞானமும் இவர்களை போல யாரும் கணக்கும் பண்ண முடியாது. எம்ஏ படித்தவங்க கூட இங்கே உட்காந்துருக்க ஆளுக மாதிரி பேச முடியாது. கைதட்டலாம், பொம்பளையெல்லாம் கைதட்டவனா வீட்டுக்கு கழிச்சு போங்கத்தான், கைதட்டுங்க. உங்களுக்கு ஆத்தே கருத்துக்களாக சொல்லிக்கிட்டு இருக்கு, என்னத்தை சொல்ல. இந்த வாரு இந்த உட்காந்துருக்கவங்க எல்லாருமே வாத்தியாருக்கு மதிப்பு கொடுப்பீங்களாக்க, மயத்தை கொடுப்பேன், கொடுக்க மாட்டாங்க. வாத்தியார் உள்ளே வரும்போது இங்கே ஊரம் பேசிக்கிறாங்க, அதில் இவனுக்கு ஜாகு வருது இவனுக்கு வர மாட்டேங்குது. வாத்தியார் உனக்கு என்ன ரெவடியா? அன்னைக்கு நான் சிவகங்கை மாவட்டம் மல்லலில் படித்தேன், மல்லல் பள்ளிக்கூடத்தில் அடி உரிச்சு எடுத்துக்கிறாப்பா. வாத்தியார் அடிதான், எங்கள் அப்பா வருவார், வந்து வாத்தியாரை சொல்லுவார், ஐயா அவன் ராதா வந்து ஒழுங்காக சேட்டை பண்ணுறேன், அவனை என்ன பண்ணுறீங்க, இந்த மூஞ்சியை தவிர எல்லா இடத்தையும் அடி பிரிச்சிருங்க, ஏன்னா மூஞ்சியில் அடிச்சு விட்டால் பிள்ளை அடையாளம் தெரியாதுன்னு அவர் சொல்லி விட்டுருவார். சொன்னவொடனே வாத்தியார் பேண்ட்டெல்லாம் இன் பண்ணி அதில் மூங்கிக்கம்ப தூக்கிட்டு என்னை 3 நாளைக்கு வச்சு அடிப்பேன். அப்படி அடித்ததுனால தான் இன்றைக்கி ஒரு நடிகனா அகில உலகத்துக்கே தெரிய வந்துச்சு. இங்கே இருக்கின்ற இந்த எருமப்பட்டியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, பெத்த தாயதகப்பனுக்கு அப்புறம் நம்மளை பார்த்துக்கிறது கல்வியை புகட்டுவது ஆசிரியர் பிறந்தகை. ஆசிரியருக்கு மருந்து கொடுக்க, அப்போ வாத்தியாரை அடிப்பாருன்னு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம போனோம். இப்போ வாத்தியார் பயப்படுறார், திங்கக்கிழமை ஆனவொடனே பொண்டாட்டிகிட்ட வாத்தியார் அழுகிறார், நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். வாத்தியார் கொண்டாட்டி சொல்லுது, 5 நாள்தான் பள்ளிக்கூடம் போய் தங்கம்ல போங்க வாத்தியார், நான் போக மாட்டேன். பூரா பேரும் ஒன்று சேர்ந்து என்னை உள்ளே ஓட்டு அடிக்கிறாங்க. ஒரு பயலை அடித்தாத்தே அவன் திருந்துவேன் படிப்பேன், மகன் நான் அடிச்சு விட்டோடனே அப்பா 10 பேர்த்துக்கு ஃபோன் அடிக்கிறது, எங்கடா இருக்க வாத்தியார் அடிச்சு விட்டானா. வாத்தியார் சாயந்தரம் கதவை திறந்து பார்க்குறாரு, 7 பேர் 60 கம்போட நிற்கிறேன், வாத்தியார் பார்த்தாரு, அப்படியாடா அப்படின்னு பின்னாடி ஓடி புளிய மரத்தில் தப்பி என் பைக்கெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்கடா. ஆசிரியர் பிறந்தகை கடவுளுக்கு சமம், மதிக்கணும். அதே மாதிரி நீங்கள்லாம் என் அன்பு உறவுகளே, உலகத்தில் பெத்ததாய் தப்புனு மிஞ்சி யாரும் பெரியாள் இல்லை என்னைய பொறுத்தளவு. எங்கள் அம்மா பேர் முத்துவள்ளி, அதுக்கு முத்துவள்ளின்னு பேர் வச்சது செல்லம். எங்கள் அம்மா பேசுனா 10 பொம்பளையும் சிரிச்சுட்டே இருப்பார், அதனுடைய ரத்தத்தில் வந்தது தான் இந்த எம்கேஆர். அதனால தான் தாயினுடைய மண்ணுக்கும் என் தாய் பெற்றதுக்கும் இந்த தமிழகத்துக்கு ஒரு ஏதாவது ஒன்று செய்யணுன்றது தான் எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தை நடத்திவார். இது மேடை மேடைக்கு சும்மா பொழுதுபோக்கு சொல்லல், நான் ஏன் சொல்கிறேன்னா வருகின்ற சந்ததிகள்லாம் அப்படி இருக்கணும். இன்னைக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பெத்ததாக இது எப்போ பூராமே செம்பரியாடு மாதிரி ஒதுக்கிட்டாங்க, உண்மைதான அப்போ செய்யக்கூடாது. நீ இன்னைக்கு செஞ்சேன்னா நாளைக்கு இதை பார்த்துக்கிட்டு ஓம்புள்ள உனக்கு செய்வேன். அதனால தாயுதகப்பனுடைய மனசு நோகும்படி யாரும் நடந்துக்கிறாதீங்க. உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன் ஐயா, அவங்க இல்லைன்னு அந்த உலகத்தில் இல்லையே ஐயா, ரெண்டு உள்ள போதும்னு குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருந்தா 3வது உள்ள இப்படி எங்கள் அண்ணன் வந்து உட்காந்துருக்குமா, உண்மைதானே. நம்மளே இந்த உலகத்தில் நல்லவன் கெட்டவன் அத்தனை பேர்த்தையும் பார்க்க பழக வச்சது, இன்னைக்கு கல்லால் இருக்கக்கூடிய சிலைகளை பூரா இன்னைக்கு கும்பாசியை வச்சு இதுதாண்ட நம்ம சாமி இதுதாண்ட நம்ம குலசாமின்னு சொல்ல வைத்தவள் தாய். இன்னைக்கு சாமியை பூரா எல்லாரும் ஒழுங்காக கும்பிடுறியா? அன்னைக்கெல்லாம் விருது கட்டி ஒரு ஆள் ஊரில் சாமியானா ஊர் சனமே நிற்கேன், அதில் விருது கட்டி ஆடும்போது வந்து கேட்பா காலில் விழுந்து சாமி ஆடிட்டேன் மலை எப்பப்பா பையன் அப்படி பயங்கரமாக பேசுவாங்க, கருப்பன்ட்ட கருப்பன்ட்ட மலை கேட்குறேன், 16 நாளில்
கருப்பை முக்கால் சத்தியமா மலை இறக்குறேன்டா. பெரிய இப்போ சாமி ஆடுறவன் ஆடுறதுக்கு முன்னாடி கட்டிங்க போட்டுக்கிறேன். கட்டிங்க போட்டு ஊருக்கார உரம் கேட்குறா மலை அப்பப்பா பையன் பதில் சொல்ல மாட்டேன். கேட்டு விட்டாங்களே கீழே குனிஞ்சு நெளிச்சு சொல்லியாம்பார். இன்னும் 6 மாதத்தில் மழை பெய்யும்ப்பா, மைத்த பெய்யும். 6 மாதத்தில் எப்படி பெஞ்சிடும்? சமீபத்தில் ஒருத்தன் யூடியூப்பில் ஃபேமஸ் ஆனேன், அகோரி கலையரசன். அவனையெல்லாம் வந்து வெட்டாத அருவாலை வீட்டில் வைக்கக்கூடாது. அவன் சொல்கிறான் பாரு, பெண் தெய்வத்தை நான் நிர்வாணமாக பார்த்தோம்னா அவனுக்கெல்லாம் கஞ்சி கிடைக்குமா? உண்மைதான போ. சாமியை ஏமாத்தினேன். ஏழவாழையெல்லாம் என்னைக்கு எல்லாரும் சமம்ண்டு பெரிய பெரிய ஆலயங்களில் சாமியை கும்பிட முடியுதோ அன்னைக்குத்தான் இந்த தமிழகத்தில் உண்மையான சுதந்திரம். அது வரைக்கும் கிடையாது. பணங்காசு வச்சிருக்க ஆளுதாயா பெரிய பெரிய கோயிலுக்குள்ளே உள்ளே போக முடியுது? ஏலவாழைய நிற்கினேன் 4 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கியூவில். இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், எந்த கோயிலுக்கு நீங்கள் சாமி கூட போனாலும் பூஜாரி தட்டை காட்டும்போது சும்மா காசு நாச்சும் பாக்கெட்டில் கையை ஓட்டிடு. நமக்கு காசு ஓட போகிறான்னு உன் நெத்தியில் விபதியை போட்டு விடுவேன். நீ காசை ஓட்டலைன்னா இந்த இடத்துக்க ஒரு 100 ரூபாய போடு, உன் நெத்தியில் திருநீரை பூசி விட்டு ஒரு எலும்புச்சம்பத்தை கையில் கொடுப்பார். 500 ரூபா விடு, ஆத்தாகலத்தில் இருக்க கதம்பை தாத்துட்டு வருவேன். வச்சுக்க அல்லாடியா. ஒரு 1000 ரூபா ஓடு, சாமி ஆடிடுவேன். உன் மாடு நல்லா இருக்கும், ஈண்டு உன் பொண்டாட்டிக்கு ரெட்டக்குள்ள வரக்கும்டா ஆயுன்னு சொல்லுவேன். ஆனால் 5000 ரூபா போட்டேன்னா கடப்பாறை எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஆத்தா சிலையே இடித்து ஒரு கை பிடிங்க போ. இதை கொண்டு போய் கும்பிட்டு ஒரு 4 மாதம் கொண்டு வந்து வைங்க. அப்போ இங்கே நான் ஸ்கிரீன் அடிச்சுக்கிறேன், ஆத்தா இங்கே தானே 70 வருஷமாக இருக்கா, ஒரு நாள் உங்கள் வீட்டில் இருக்கட்டும். காசு தான் மனிதனுடைய நிலைமை, காசு தான் அன்பு. பெரியவர்களே, பெத்த உள்ள இன்றைக்கி நம்மளை தூக்கி போட்டு மிதிக்கிறேன், கஞ்சி ஊற்ற மாட்டேங்கிறான்ற காரணமே நீங்கள் தான். நீங்கள் 500,000 சொத்துக்களையும் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்த உழைச்சி நீங்கள் சம்பாரித்து ஒப்பையப்பு, உங்கள் மயன் உங்களுக்கு அப்புறம் காப்பாற்றுவேன் நிச்சயம் உண்டா? இன்றைக்கி பேசுகிறான் ஆரசமங்கலத்தில். ஆரசமங்கலத்தில் ஒரு காலத்தில் இவன் பெரிய கோடீஸ்வரன்டா, இவங்க சுத்து தான்டா. அப்புறம் இன்றைக்கி மயங்க 2 பேரும் சேர்ந்து தாள் தண்ணியை போட்டு அழிச்சு விட்டாங்கல்ல. ஒன்று மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு தேவையான பொருட்களையும் தேவையான பணத்தையும் நீ ஆயுள் உள்ள வரை மட்டுமே சேமித்து வச்சுக்க. உன் பிள்ளைக்கு சேர்க்குறேன், பொண்ணுக்கு சேர்க்குறேன்னா கடைசி காலத்தில் அவர்கள் அதை நிலையாக வைத்திருப்பார் என்றால் நிரந்தரம் இல்லை. இப்போ ஆடு மாடெல்லாம் என்ன டெய்லி புள்ள பிடிங்கி ஊட்டிக்கிட்டு இருக்கா? கிடையாதுல்ல. என்ன போ, இதுதான் கதை, இதுதான் கதை. நான் பேசுறது கேட்கறது தான் என் கூட்டம் உள்ள போயிடுவா. ஒரு நாளைக்கு 1000 பேர் வருது, என்னைக்கு போன் அடிச்ச? 100 தடவை அடித்தாலும் எடுக்க முடியாது, என்ன செய்ய போகிற? ஒரு நாளைக்கு 1000 பேர் வருது, சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறதுக்கு நான் வந்து நாடகம் மட்டும் ஆடலை, என்னை நம்பி அத்தனை ஜீவன் இருக்கு. சும்மா உங்களுக்கு பொழுது போகிறதுக்கு போன் அடிச்சு நைட் 2 மணிக்கு அடிச்சுட்டு ஒரு ஜோக்கு சொல்லுன்றேன். அப்போ ஜன்மதினம் தானே, உண்மையான விஷயம் நியாயமான விஷயம்னா வாட்ஸ்அப்பில் பேசும்போது பதில் சொல்லுவாங்க. 1க்கு 4 பேர் நம்பர் போட்டிருக்கு யூடியூப்பில். நீங்கள் போன் எடுக்கிறதுனால எம்கே அது கெட்டவனா? போன் எடுக்கட்ட கெட்டேன். என்ன சொல்ல வர்றேன், பேசாம இரு. சுதியை பிடி, நீ எக்கோவை போடு. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலசம் அந்த வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. நாங்கள் இருமுடிய தலசம் அந்த வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். கொல்லிமலை மலை பரகமலை அஞ்சு மலை. கொல்லிமலை மலை குடகமலை அஞ்சு மலை. கொல்லிமலை
மலை ராலி மலை பிறகு மலை அஞ்சு மலை அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நடி ஓடுங்க ஐயா அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நடி ஓடுங்க பம்பா நதிக்கர ஓரம் அந்த பத்தனத்து மன்னன் வந்த நேரம் சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே ஐயப்போ சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வங்களும் துடியானவை ஐயப்பன் முருகன் வெட்டுடையா காளியம்மா பதினெட்டாம் படி பெரிய கருப்பு மதுரை பாண்டிமுனி கிராமத்தில் சொல்லிட்டாங்க யாரும் அன்பளிப்பு கொடுக்க வேணாம் இல்லை கிராமத்தில் பெரியவங்க கிட்ட கேட்டு கொடுங்க சரி சரி அன்பு உறவுகள் என்னுடைய அன்பாலயத்துக்காக நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி 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 இப்போ இதே நம்மளை முழுமையாக பார்த்துருக்காரு இந்த கருப்பு டிஷர்ட்டு வம்பாச்சு ஆக போறேன்னு நினைக்கிறேன் போயிரு எனக்கு இன்னொரு குணம் இருக்கு நான் பப்புன்னு மட்டும் நினச்சிக்க தெரியாத நீ எந்த ஊர் ஏதோ சொல்ல மாட்டீங்களா கிராமத்தில் அது சத்தம் போடுங்க என்ன பிரச்சனை பங்காளி உனக்கு அங்கிட்டு போயிரு தன்னால் நான் கூத்தாடிட்டு போய் என் கூட்ட காப்பாற்றிருக்கேன் முத உங்கள் அப்பாவைத்தாலாம் காப்பாற்ற ஓடிடு சும்மா ஓடுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஒரு ஃபோனை எடுக்காதது அத்தா இன்றைக்கி சாதாரணமாக இருக்க ஆளுகளுக்கு ஒரு நாளைக்கு 10-50 ஃபோன் வருது என் நம்பர் உலகத்தில் இருக்க தமிழனுக்கு பூரா கையில் இருக்காத்தான் ஆமாம் சம்மந்தமில்லாமல் தண்ணியை போட்டு ஒரு நாளைக்கு 1000 ஃபோன் வருது அப்போ நான் அந்த ஏல வாழையில் காப்பாற்றோன்னா ஒன்றே மாதிரி ஆள் அகராதி மயிலுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருப்பேனா இப்போயே நீ இப்படி பேசுகிற ஃபோனில் எப்படி பேசுவேன் நீங்கள் சொல்லுங்கப்பு நீ ஒன்று கேட்கணும் அன்றைக்கி நான் பசின்னு சொன்னேன் எனக்கு நீ சோறு ஓடலன்னா என்னை செருப்பிட்டாடி ஆ என்னண்ணே உண்மைதானண்ணே நீ போதையை போட்டுக்கிட்டு நான் 100 தடவை ஃபோன் அடிச்சோம்னா அப்போ என்கிட்ட எந்த லட்சணத்தில் பேசியிருப்பேன் பார்த்துங்களா அப்போ இப்படிலாம் எல்லாத்தையுமே சம்பாதிக்கணும் நாட்டில் காய்ச்ச மரத்தில் கல்லடி விழுங்கும் எம்கேஆரை பொறுத்தளவு லோடு லோடாக கொட்டு வாங்கி எல்லாத்தையும் தாங்கிக்கணும் இந்த உலகம் அப்படி வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசும் மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதரை கொண்டு கொடுத்தே அன்றைக்கி தமிழமே கண்ணீர் வடிச்சிச்சே புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா இதுக்கு மேலே ஒரு மனுஷன் வேணுமா இந்த அண்ணன் தானப்பா ரொம்ப நன்றி நீ டெய்லி என் கார்லேயே வாவேன் நல்லா கைதட்டு ஆத்தா இன்னைக்கு மன்னனை ஊத்துறாகலாம் ரேஷன் கடை நினச்சி வந்துருச்சியா என்னடா என்னத்தா யார காணா எப்போ போங்கப்பு ஆ நீங்கள் போங்கப்பு ஆ போங்க கொடைக்கானல் போயிட்டு வாங்க யார கேட்குற பய உள்ள நாடகத்தை கெடுத்து விட்டியே சிச்சுக்க ஹீஹீண்டு குடும்பம் இதுதான் உண்மையான அன்பு அந்த ஆத்தா வந்துச்சு ஏன் இருந்தாருங்க முத எப்படி கூப்பிடுற ஏன் ராசாத்தியாப்பா ஏன் வாங்க கஞ்சி குடிக்க வாங்க வாங்க அப்படித்தான் கூப்பிடுங்க உறவு இப்போ புருஷனை ஏ புச்சு ஏ வாடா இடியட் புருஷனை உதுத்துறேன் இந்த வந்துட்டேன்டா இன்னைக்கு பார்க்குறேன் ஒரு வீட்டில் பொண்டாட்டி தான் துவைக்கிறேன் பார்த்தா புருஷன் நெஞ்சுக்கு பாவாடை கட்டிட்டு அவன் துவைக்கிறேன் நான் கேட்டேன் என்ன ப்ரோ வெளியில் பார்க்குறவங்களுக்கு லேடிஸ் மாதிரி தானே ப்ரோ தெரியுது அப்படின்றேன் இயற்கை உழைக்க வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் அன்றைய காலத்தில் ஆம்பளையால் வரப்போட்டேன்னா அதற்கு இணையாக என்னை பார்த்தா ஆத்தாமார்கள்லாம் நாத்தை பிடுங்கி நடவு நட்டு சரிக்கு ஜம்மா ஆம்பளைக்கு சரிக்கு ஜம்மா வரப்பெல்லாம் வெட்டியிருக்கு கருது கட்டு ஆம்பளை தூக்கும்போது பொம்பளையும் தூக்கும் இன்னைக்கு பொண்டாட்டி 1 மாதம் ஆன உடனே புருஷன் எந்திரிக்க விட மாட்டேன் நிம்மற விட மாட்டேன் கட்டு இல்லையே இருந்தா கட்டு இல்லையே அப்படியே இவன் போய் பிணைஞ்சிக்கிட்டு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன் புச்சு புச்சு 1 வாய் சாப்பிடுங்க அங்கே டாக்டர் நினச்சிட்டேன் ஊட்டி விட்டுக்கிட்டா இருக்க இருடா ரொம்ப 2 பெட்ரூம் 3 63 மாச்சாத்து 1 தூக்கி போட்டு நீ கொண்டு போய் நிற மாதமாக போடு
தூக்கி போட்டு ரெண்டு அறுத்து 1.5 லட்சம் பிள்ளை போட்டு அவன் மே மாடி எடுத்துருவேன், நீ இருக்கிற கீ மாடியை வச்சுட்டு தெருவில் தெரியுவேன். சரிதானே வங்காளி உலைங்க, நான் சொல்ற விஷயம்லாம் கருத்துக்கள் ஐயா. அன்னைக்கு நீங்களெல்லாம் சாராயம், நம்ம பகுதியில் சாராயம் தானே, சாராயம் பீடி குடிக்கும் போது பெரியப்பா சித்தப்பா வரும்போது அப்படியே பயப்படுவிய, அப்படியே காலில் ஓட்டு மீசிக்கிட்டு ஐயையே பெரியப்பா வர்றாங்களே மச்சா வர்றாரு மாமா வர்றாருன்னு பயந்திய. இப்போ 12 வடிக்கிற வயா அவங்க அப்பா வர்றாரு ஃபில்டர் அடிக்கிறேன். அவங்க அப்பா என்னடா எனக்கு முன்னாடி அதே பாத்துட்டு போ, 100 ரூபா கொடுத்தேன் நாலுலேருந்து 200 ரூபா கொடு, 1 பாயிண்ட் தான் வாங்க முடியுது. எப்படி அத்தா காலம் மாறி போச்சு அத்தா, இன்னைக்கு பச்சிலம் குழந்தைகள்லாம் பாலா பண்ண உலகத்தில் காப்பாற்ற முடியாது பெண் குழந்தைகள்லாம் தாய்மார்களே, இன்னைக்கு அந்த அவல் நிலைமை வருது. நீங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருங்க, சொந்தக்காரர் இருந்தாலும் நேர்மையாக இருக்கின்ற மட்டும் பிள்ளைகள்லாம் ஒப்படைங்க ஆத்தா. அதே மாதிரி வீட்டை பூட்டிட்டு போ, எக்கியை பூட்டிட்டு போகிறேன், வீடு திறந்து கொடுக்கு, சாவி எடுப்பில் வச்சுட்டு போயிடுறேன். வேலை பார்க்குறதுக்கு இன்றைக்கி பூரா டவுனில் பூரா வேலை பொம்பளை வைக்கிறாங்க, அந்த வேலைக்காரன் மாதிரி அம்பட்டு வேலையும் செய்து பேப்பரில் பார்க்குறான். வேலை பார்த்த இடத்துலே 50 ரூபா நகையை தூக்கிக்கிட்டு தலைமறைவு முடிஞ்சா. பாதுகாப்பு அவசியம் எல்லாத்துக்கும், நீங்கள் எல்லாருமே விழிப்புணர்வு இருங்க, காலம் மாறிக்கிருச்சு. இந்த உலகத்தில் என்னைக்கு இந்த தீய பொருள்கள் மதுபானங்கள் எல்லாமே ஒழியுதோ அன்னைக்கு தான் இந்த சண்டை சத்தம் இல்லாமல் எல்லோரும் நிம்மதியாக இருக்கலாம். உண்மைதானே, ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், காசு வருத்தனால ஆரச மங்கலத்தில் ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன், அதுமா எல்லாமே செய்வாங்க. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிரு 50 செம்பரி ஆடு வச்சிரு, அழகு ரேசு வண்டி வச்சிரு, நாலு மரசே நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதா வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா, அப்பவே சொன்னாங்க அத யாரும் கேட்கல, அப்பவே சொன்னாங்க யாரும் கேட்கல, பிடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல, நடையா நடந்து அது எண்ணி பார்க்கல, அந்த குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு முட்டேன், பொண்டாட்டி கொலுச வைத்து சாராயம் குடிச்சு முட்டேன், எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது, எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட சரக்கடிச்சு விடிய காலம் 5 மணிக்கெல்லாம் சரக்கடிச்சா உடலம் தாண்டா வெந்தது. தொடர்ந்து 20 ஆண்டுகளாக தண்ணி அடிக்கிறவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், நாலு மரசே நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு மேல பறந்தோம், புதுசா குடிக்கையில மேல பறந்தோம், இருக்கிற விஷம் இதுப்பா இருக்க இருக்க கொள்ளுதப்பா, அப்பவே
அதை யாரும் கேட்கல. அப்பவே சொன்னாங்க யாரும் கேட்கல. அந்த குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு விட்டேன். அந்த குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு விட்டேன். கொண்டாட்டி கொலு சமைத்து பட்ட தண்ணி அடிச்சு விட்டேன். கொண்டாட்டி கொலு சமைத்து பட்ட தண்ணி அடிச்சு விட்டேன். வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த நம்மோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி எம் கே ஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும். நீங்க எல்லாரும் நூறாண்டு வாழ வேணும், இனிமேல் குடிக்க வேணா முன்னு மேடை மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், ஆடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரச நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிக்காத ஆளுகளுக்கு போனால் இந்த பாட்டு நல்லா இருக்கும். லைட்டாக நினச்ச ஆளுகளுக்கு மண்டையை சொரிஞ்சிருப்பேன். கட்டிங்க போட்டு விட்டு அந்த பப்புனுக்கானே வேற எரிச்ச மசில கிளப்பிட்டு இறக்கி விட்டானே. அஞ்சு வார் எல்லாமே எழுதுனேன். அப்போ 1000 கோயிலுக்கு நீங்கள் காப்பு கட்டி குடியை விடணும்னு நினச்சாலும் விட முடியாது. உங்கள் பொண்டாட்டி புள்ளை, உங்கள் மாடு வீடு, வீட்டில் இருக்க உங்கள் அப்பையும் ஆத்தா, உங்கள் குலஜாமி அத்தனைக்கு சூட தாமத்தி நீ சத்தியம் பண்ணாலும் குடியே விட முடியாது. குடியே விடக்கூடிய ஒரே கடவுள் என்னன்னா இந்த மனந்தேன், மனக்கட்டுப்பாடு. அதை மட்டும் நீங்க கடை பிடிச்சிங்கன்னா நல்லா இருக்கலாம். இதெல்லாம் ஏன் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கியான்னு நீங்க என்னையும் திரும்ப. நான் பெரிய குடியாரேன். எப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி எம்கேஆர் சரியான குடியாரன். மேடைக்குள்ள கட்டிங் கொடுத்தாத்தே நாடகத்தை ஒழுங்காக நடிப்பேன். கட்டிங் கொடுக்கலன்னா நாடகத்தை கெடுத்தே போடுவேன். அப்படி இருந்த வந்தேன். இந்த உண்மையை சொல்லவும் மேடையில் ஒரு தைரியம் வேணும்லே. இன்னைக்கு அந்த குடியெலாம் விட்டதுனால தான் உங்களை மாதிரி 500,000 தமிழர்களை சொந்தமாக சம்பாரிச்சிருக்கிறேன் இந்த எம்கே. உண்மைதானா? அப்போ நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், இவன் யோக்கியமாயிரு மாதிரி பாடுறான்ட்டு. நான் யோக்கியம் இல்லை தான் அப்போ. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் குடியாருந்தேன். அப்போ போதுமா சந்தோஷமா? ரைட்டு. அப்போத்தே உனக்கு மனசு குளிருது, சந்தோஷம்னு இப்போத்தேன் சொல்கிறேன். அவன் ஒத்துக்கிட்டானேன்னு உன்னால் பொறுக்க முடியலை. எல்லாத்தையும் ஒத்துக்கிடுவான், நோட்டீஸை படிப்போம். எக்கோ வை. அப்போ மைசெட்டு சுமதி சூப்பராக இருக்கு போய், எந்த குறையும் இல்லை. நீ 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கன்னா உன் பொண்டாட்டிக்கு ரெட்ட புள்ள வரக்கும்டா. அவன் மூஞ்சில் அடிச்சுக்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சா? ஏதோ லைன் ஓடுறேன். ஏன்னா நீ காதல் தமிழகத்தில் பெருத்து போச்சு. இன்னும் 10 வருஷம்தான். யார் என்ன ஜாதின்னு தமிழகத்தில் சொல்ல முடியாது. காதல் திருமணம் அதிகமாக ஆகிக்கிட்டு இருக்கு. பெத்த தகப்பேன் போன் அடிக்கும் போதும் மயங்களுக்கு எரிச்சலாத்தான் தெரியும். அவங்க அப்பா போன் அடிக்கிறாரு, மாட்டுக்கு புண்ணாக்கு இல்லைடா, அரசமுகத்தில் இருக்கியா, வாங்கிட்டு வாடா. ஏ வாப்பா, ஆனால் வேலை இருக்கு, வைய போன. அவன் லவ்வர் போன் அடிக்குது. அவ்வளோ அஜித், இவன் சொல்லுடா. என்னடா என் செல்லில் ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சுடா, 1 வருஷத்துக்கு பண்ணி விட்றா. இவன் 1 வருஷத்துக்கு எங்கள் வீட்டில் அரிசி இல்லைடா, தலை சுமையாக சுமந்து வரேன்டா. இதுக்கெல்லாம் காசு என்னடா பண்ணுவா அஜித்? எங்கள் அப்பையும் ஸ்கூட்டியை வித்துருவன்டா. அப்போ அவன் நடந்து வரேன் முண்டை, என்ன ஸ்கூட்டி, பெத்த தகப்பனை அடித்து காலி பண்ணுறான். இது வரல. வேலிக்கருவ தூரில் வெளியே இருந்தவன் ஒருத்தன் லவருக்கு முத்தம் கொடுத்துருக்கேன். பக்கத்தில் ஒரு வயசான ஒரு வெளியே இருந்தவர் பின்னாடி பண்ணிதான் வந்துருச்சுன்னு மிரண்டு வேறு கட்டையோட புடுங்கி விழுந்து. சரி, இவன் சிரிக்கிறத பார்த்தா இவன் தான்டாவே கண்டுபிடிச்சிட்டேன். ஹலோ ஹலோ. வடக்கே வளநாடு வழி கொண்டேன் நாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தச்சினா பூமி ஆறாம் பள்ளி கோட்டை ஏழாயிரம் பண்ணு
மேற்கே மலையாளம் அதுமே மலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஏ ஓட்டி விட்டான் தண்ணியில, ஏ மலட்டாட்டு தண்ணியில ஏ மேனாட விட்டு என் பொல்லாத 18 படி பெரிய கருப்பு நீ கீநாடு அழகர் கோயில் இறங்கையிலே என் 18 படி பெரிய கருப்பை வணங்கி. அதே என் குலசாமி, குலசாமிய தினமும் நினைச்சனாலதான் இன்னைக்கு உலகம் பூரா பேராகிறேன். ராமநாதபுரம் மாவட்டம் எருமப்பட்டி கிராமத்தில் அருள்பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஸ்ரீ ஊருக்காவலன் ஆலயங்களில் கும்பாசி விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் கட்டி போட்டிருந்த குதிரையை காணாம், சாரி ப்ரோ, குரோதி வருடம் வையாசி மாதம் 5 நாள் 18/5/2024 தெரியலையா? ஆமாம், 5 தெரியலையா? வீட்டுக்கு போகணும் தானே? 5 சனிக்கிழமை 10 அளவில் கோயில்மந்தல சிங்கார கலையரங்கில் என்னுடைய அன்பாலயத்துக்கு 2 முன்னாடி வருகிறது வந்து இந்த நாடகத்துக்கு நீங்கள் தான் வரணும், நல்ல நடிகரை போட்டு வாருங்கள் என்று சொல்லி இங்கிருந்து வந்தவங்க ஒரு 3.5 லிட்டர் பவுண்டாவை காலி பண்ணி போட்டிருக்கேன். அதில் போட்டிருக்க நோட்டீஸில் திருப்பி நான் இங்கிருந்து சுப்பிரமணிக்கு ஃபோன் அடித்து அங்கே நடிகரை போட்டு வர்ற வழியிலேயே ரூட்டு தெரியாமல் 3 கிலோமீட்டர் தள்ளி போய் ஊரில் ஆட்டுக்கறி போடுவாங்கன்னு உணர்ச்சியாக மருதமணி வந்து ஹோட்டலில் திங்க விட்டு கொட்டாய்களை வார்த்தா சேரன் ஜெகதியுமே கடந்து தார்பாயை விரித்து எல்லாமே போட்டிருக்கடா. நடிக்கக்கூடிய நாடகம் சரி வள்ளிதம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிப்ப சபேந்தன், நடிப்ப மன்னன், உங்கள் அபிமான அந்த தங்க நட்சத்திரம் புதுக்கோட்டையை சேர்ந்த பி கே ராஜாராம் அவர்கள். அவர் வரும்போது ஒரு உள்ள இருக்காது, பெரும்பாலும் முரிய வேஷம் போடுற ஆளுகள்லாம் பாவம் வேலை எப்படி பிடிச்சிக்கிறாங்க ஏன்னு கேள்வி. ஒத்தையில வந்து முனிகினி அடிச்சிரு முட்டு அந்த இரும்பு கதுக்கு இப்படியே பிடிச்ச ஒரு உள்ள இருக்காது. என்னடா மணி, என் தம்பி மணி பெரிய ஒரு சிந்தனையாளர், ஒரு ஆன்மீக வழியில போயிட்டு இருக்கேன். என் தம்பி மணி, மணி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தம்பி வாழ்த்து. பி கே ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேடன் வருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோயில வாணி கொஞ்சம் மொழி பேசுற ரஞ்சிதம், எத்தனை வள்ளிகள் நாடக கோலத்துல இருந்தாலும் ஒவ்வொரு வள்ளிக்கும் ஒரு தனி பேரும் தனி குரலும் தனி நடிப்பு திறமையும் உண்டு, அவர்களுக்குன்னு ஒரு ரசிகர் பட்டணம் உண்டு, திறமைக்குத்தான் பரிசு. ஆனால் இங்கே வந்திருக்க வள்ளி கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வந்திருக்க வள்ளி எம்ஏ, ஒம்பளை ஆள் பேசிக்கிறது எம்ஏ படித்த ஒம்பளை வள்ளியா, அவள் ஆத்தாப்பே இன்ஜில எம்ஏ. எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கோம். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதிசய சிறுவன். இன்னைக்கு வர்ற நாடகத்தை பார்த்தா இங்கே வந்து தொக்கெடுத்த மாதிரியே தெரியுவேன், அந்த வீணியை சுமக்க முடியாமல் அந்த அப்படியே. ஆனால் நாடக உலகத்திலே என் வயசுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை, நீ அப்பான்ட்டே என்னைக்கு அற வாங்க போனான். அன்னைக்கு ஒரு ஊரில் கூடத்தில் நின்றுக்கிட்டு வந்து அப்பா சாப்பிட போமான்ட்டேன், ஊருக்கார ஊரா இந்த தட்டி மயருக்கு கிளட்டு போயிட்டேன். என்ன எனது அன்பு மகன் இருந்தாலும் பரவாயில்ல, மேலப்பட்டை சேர்ந்த கே அஜித்குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனைய கலையரசு பின்பாட்டு இசை அமுது இன்று வரக்கூடிய ஆறுமுனை சக்கரவர்த்தி இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு வாத்தியாராக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை அருகாமல் உள்ள கூளையான விடுதியை சேர்ந்த எனது அன்பு வாத்தியார் எம்சி. இதுலேயும் எம்சியா? ஆமா, சரி உங்க அப்பா அம்மா எல்லாருங்க. எம்சி விஸ்வநாதன் அவர்கள் ஆறுமுனையும் பின்பாடல். மகா சக்தி கொண்டவளி அகிலாண்ட நாயகி எங்கள் பரா சக்தி மகமாய திருசூழி கருமாறி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்துடன் வாழ வைக்கும் எங்கள் ஆயிரங்கண்ணுடையவளி எங்கள் முத்துமாரி தாயே வேண்டிய மக்களுக்கெல்லாம் வேண்டு வரம் தருபவளே நோய் நொடி தீர்ப்பவளே பிள்ளை செல்வம் அருள்பவளே மகா சக்தி கொண்டவளே எங்கள் முத்துமாரி தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி
பகவான் உதற்றெங்கு உணர வைத்தாய் தேவி, இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே, இன்றவர் நெஞ்ச எங்கே குளிர வைத்தாய் தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதற்றெங்கும் உணர வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், இந்தவர் நெஞ்ச இங்கு குளிர வைத்தாய், இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், இந்தவர் நெஞ்ச இங்கு குளிர வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் உணர வைத்தாய், ஊமையின் மாய்ந்திருந்து பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய், அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. மிருதங்க சக்கரவர்த்தி மருமதுமா, கோடைகடு குமரன், சின்னஞ்சிறு வயதிலேயே இந்த நாடக கலையிலே நானும் திறமையான ஒரு மிருதங்க சக்கரவர்த்தியாக வர முடியும், வருவான். பசத்துக்குரிய அன்பு தம்பி, இவன் திறமைக்கு நான் தலை வணங்குறேன். சின்னஞ்சிறு வயதிலேயே ஒரு ஞானமாக வாசிக்கிறது எல்லாரும் முடியாது. இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்க வந்திருக்கிறான் புதுகையைச் சேர்ந்த என் சுதர்சனன் அவர்கள், மிருதங்கத்தை இசைப்பார்கள். சுதர்சன் மன்னன், பலவாத்திய மாஸ்டர், பசத்துக்குரிய எனது அன்பு அண்ணன். நாடக உலகத்திலே கம்பெனி இருந்தது அங்குவிலாஸ், திண்டுக்கல் அங்குவிலாஸ் கம்பெனியில் ஒரு அற்புதமான ஆல்ரவுண்டு. அன்னிலிருந்து அவருடைய வாசிப்பும் குறையவில்லை. அந்த சாமானும் இன்னும் நீ மாற்றவே இல்லை, அப்படியே வச்சிருக்க கொக்கு கண்ணி வைக்கிற மாதிரி. எங்கள் அண்ணன் திண்டுக்கல் எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். இங்கே
சிறந்த முறையிலே சீன்தால் அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் எங்களது மணிமுத்து அவர்கள் சீன்தாளம். ஒரு கீர்த்தம் ஆடவனா மணிமுத்து அவர்கள் சீன்தாளம். தாளமே போடவனா கொண்டு போய் உள்ள ஓட்டுட்டு வீட்டுக்கு போ. சாமி அழைக்க போட்டாம்படி பெரிய கருப்பும் ஒத்தக்கால ஜப்பானி ஒருகால நொண்டியா இந்த சோனையா ஒத்தாங்கிற உடமறந்தான் படுக்க கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா அந்த வெட்டுடைய காளியம்மை இங்கே இருக்கக்கூடிய ஊருக்காவலையும் என் முத்துமாரியெல்லாம் தத்துருவமாக இருக்கா எருமப்பட்டியில் இருக்கக்கூடிய சாமிக்கெல்லாம் வீரம் குறையாமல் இருக்கா. ஏன்னா மனுஷனுக்கு மனுஷன் மறிச்சு கட்டினேன் இன்றைக்கி ஒரு ஊர் நல்லா இருக்குன்னா அந்த ஊரில் அந்த தெய்வம் துடியாக இருந்தால் பக்கத்து ஊரில் இருந்தெல்லாம் தெய்வத்தை மறிச்சு கட்டுறாங்க. சாமி வரணும் வந்தாத்தேன் சிறப்பு எக்கோ வச்சு நல்லா ஏற்றுப்பா வெவ்வேறு நோண்டிக்கிட்டே இருக்கானே பல்லாங்குழி. ஹலோ சேது பதினாடு சேது பதினாடு எனக்கு சிவகங்கை நன்னாடு என் சிவகங்கை சீமையாண்ட அஞ்சு சட பின்னலிட உனக்கு அழகு சடையும் தோரணையிட என் சிவகங்கை வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் எருமப்பட்டில இருக்கக்கூடிய இந்த முத்துமாரிய கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வழி பொட்டலில கொஞ்ச நேரம் நீ எந்திரி அடந்த முடி அழகைய அழகு மேமாதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த ஏரியாவில் நீ தரும முடின்னு பேர் வாங்க நினப்பு பம்ப நிறைச்சவே என்ன போல பாளையம் கூப்பிட்டா என் பொல்லாத தருமமுனி நீ பரிதேசி வேஷம் போட்ட மாட்டா அடந்த முடி அழகா என் அழகு மேமதுரைய விட்டு இந்த எருமப்பட்டியில இருக்கக்கூடிய இந்த ஜாமி எல்லாம் கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் மகிடி ஓட்டு விளையாட எந்திரி நார மறக்காத நார பறக்காத கம்மாயா உனக்கு ஒரு மடை இல்லை ரெண்டு மடை இல்லை நாற்பத்தெட்டு மடை பாஷானா அந்த ராமநாட்டை விட்டு இன்னைக்கு என் கருப்பு கலப்புதுடா செங்குதுரே. ஆதி நாளையில் இந்த எருமைப்பட்டியில் நம்ம பாட்டை மூட்டையும் காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க நம்மளை எப்படி வளர்த்தாங்க குடிக்கே ஊரல் இல்லை எருமைப்பட்டியில் ஆதி காலத்தில் கும்பிட சாமி இல்லை பிறப்பனெல்லாம் பெறங்கோடி கேட்கிறான் பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கும்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்கே இருக்கும் பெரிய மனுஷரெல்லாம் எங்கள் ஆயுசுக்குள்ள நாங்கள் கண்ணழகு பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதையை காட்டணும் இல்லைன்னா பாட்டே போட்டேன் கட்டின சாமி அம்மா ஆண்டு போயிருமுன்னு எருமைப்பட்டியில் 13 வருஷம் பாரா மழை இல்லை அப்போ நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போகிறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து அளாக்க போகிறேன் பஞ்சம் தாங்களே இங்கே எருமைப்பட்டி கம்மா கரையெல்லாம் கல் புல்லுமே இதுடா அப்போ நம்ம கிளவி சொன்னுச்சா கூப்பிடுங்க ஊருக்காவலன் சாமியே அப்போ ஊரில் மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கிட்டா தலையை குலுக்கி ஆடையில் எருமைப்பட்டியில் கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம் அப்போ மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி மயிலிக்கீரை பிடுங்கி இந்த மக்க வளர்க்குறாடா அப்போ கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை பிடுங்கி புள்ள வளர்க்குறாடா ஆதி நலையில நம்ம கிளவன் கிளவி ஓடையில இந்த எருமைப்பட்டி சாமிக்கெல்லாம் இங்கே சாமி சாமி வாங்க வேணாம்னு கிளவி சொன்னிச்சான் மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிளவியும் அயிலக்கால ரெண்டு ஊட்டிய அப்ப கனத்த வார ஏத்தி என் மாரியா தாக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி பட்டணம்மா அங்கே தாளம்பூ வாசத்துக்கு நம்ம கிழவன் தல்லாகுல ரோட்டுக்கும்
சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மக்கல்லு ரோட்டுக்கும் அத்தீரு வாசத்துக்கு அணக்கல்லு ரோட்டுக்கும் இந்த ஊருக்காவளன் சாமிக்கு கொட்டு உருமாளுக்கு நம்ம கிளவே கோரி பாளையம் ரோட்டுக்கும் அங்க பூப்பாரம் தானே அத்தி அண்டி சாமிக்கிட்ட புள்ள மாடு ரெண்டு ஊட்டி ஒத்த கடை வழியினின் வரையில பூவாடக்கி பாண்டி முனி வண்டி ஏன் மறிக்கிறான்டா அப்ப நம்ம கிளவேன் சொன்னானா பூவாடக்கி இந்த பொல்லாத முனி வந்துருச்சு நான் மனசுல அனிதினமும் மண்டி எட்டு வேண்டிய என் எருமைப்பட்டி என் ஊர்காவலன் சாமிய காண முடாடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில உக்காந்து அட தட்டுடா மாட்டா போவான் எருமைப்பட்டியில இருக்க சாமி எந்த பேய்க்கும் பிடி கொடுக்க மாட்டாதுடா எட்டிக்கார சாமி வீரம் பத்தலே எருமைப்பட்டியில இருக்கிற சாமிக்கு வீரம் பத்தலே என் கெட்டிக்கார சாமி வர போறையா உன் தொட்டியும் பிள்ளைகளும் பேயடிக்க விட போறியாடா ஆயிரம் பாட்டில் சாராயம் எப்பயும் பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாத போ மூவாயிரம் பாட்டில் சாராயம் என் ஜீமானுக்கு முனிநாக்கு பத்தாத போ இன்னைக்கு எருமைப்பட்டியில சுருட்டு வாட அடிக்குதப்போ என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு அந்த பதினெட்டு லாடர்களையும் நீ படிக்கட்டாக்குனது உண்மையானா இந்த எருமைப்பட்டியில கொஞ்ச நேரம் அழுகிற விச்சருவா என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு உனக்கு அசையாத புடியருவா கள்ளி சரி நல்ல கம்மாயா நான் அனிதினமும் வணங்கக்கூடிய கள்ளி சரி நல்ல கம்மாயா ஏ பொல்லாத உடமாரம்மா உனக்கு அறநூறு நல்ல வருஷமா முடியா உனக்கு சீமா கருவா உடமரம் தான் படுக்க அந்த உடம்பரம் உள்ள ஒத்தம் உள்ள எவனும் எடுக்க முடியாதுடா மூணடி ஊத்து தண்ணி இன்னும் கல்லு சரி மந்தையில வத்தல என்னை என் நாடு ஊரா பேரு வாங்கது வச்சது உண்மையானா இன்னைக்கு கிளப்புதுடா உடமரத்தை விட்டு இந்த எருமைப்பட்டியில இருக்கக்கூடிய உன் தங்கச்சி முத்துமாரியையும் இந்த ஊருக்காவலன் சாமியும் எல்லையில இருக்கக்கூடிய அந்த முனியாண்டிய கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் எந்திரிச்சு விளையாட வா 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 தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா உனக்கு விச்சருவா தங்க நல்ல புடியருவா இப்ப புடியருவா வெள்ளி நல்ல என் புடியருவா என் விளையாடும் ஓமிச்சருவா நொண்டி சாமிதா ஓமிச்சருவா ஓமிச்சருவா இங்கே ஒளி ஒளியை அமைத்துக் கொண்டிருப்பது சுமதி ஆடியோஸ் தரிக்கொம்பன் உரிமை பி பாலன் சுமதி சுமதி கருணாகரா
சீனு கருணாகரா. ஓ சொன்னாய், அஞ்சு வயசுல அஞ்சு கரையில பொம்பளைய காதலிக்கும் போது குண்டத்தில கோயில கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு சொட்ட சொட்ட சொட்டங்கி 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 குஞ்சுகிளி கூட வந்த அஞ்சல சொட்ட சொட்ட சொட்டங்கி 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 உன்ன கோயில கட்டி கும்புற போற நெஞ்சிலே குண்டத்தில கோயில கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு குஞ்சுகிளி கூட வந்த அஞ்சல உன்ன கோயில கட்டி கும்புட போற நெஞ்சிலே நெஞ்சிலே நெஞ்சில. உங்க வயசுக்கு தேவையில்லை. தேவைதானே ஒரு சுத்து சுத்தி விழுந்துருச்சு அதுக்கும் பாடுறாரு. நாடகத்தை காண வருக வருகன இருக்கரம் கூப்பி அழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் சன் இளைஞர் மன்றம் மகளிர் மன்றங்கள் எருமப்பட்டி. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் குருநாதர் இல்லாத எந்த கலையும் அழகு வராது. குருநாதருடைய மனம் எப்படி வாழ்த்தி ஒரு பாடம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் மாணவர்கள் வளர முடியும். எனக்கு அமைந்த குருநாதர் போல் யாருக்கு அமைந்ததா என்று எனக்கு தெரியாது. ஒரு மகானை இழந்து நின்று வாடிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசுரன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணியையா மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது நான் பிறந்த ஊர். கள்ளிசேரியிலே பிறந்தாலும் பசியினுடைய அருமை பாசத்துடன் அருமை உலகத்திலே பெத்ததாய்க்கு பெருமை சேர்க்கும் அளவில் விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கே ராதாகிருஷ்ணன் பபுனுகாமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். வேக்காடு தாங்காம முடிக்கிறேன். இவர் உங்கள் வீட்டு பிள்ளை இவர் ஊரறிந்த உண்மை இவர் உங்கள் வீட்டு பிள்ளை இவர் ஊரறிந்த உண்மை எங்கேயார் உங்கள் வீட்டு பிள்ளை இவர் ஊரறிந்த உண்மை இங்கே யூடியூப் எடுத்து எங்களை எல்லாம் இந்த உலகத்துக்கு தெரிய வைத்து உங்களை எல்லாம் எங்களை சொந்தங்களாக ஆக்க காரணமாக இருந்தது என் அன்பு தம்பி. ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற தம்பி முருகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். எத்தனையோ பேர் எதை எதையோ எழுதி வச்சாங்க இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க நல்லத சொன்னா நாட்டில யார் ஏத்துக்கிட்டாங்க இந்த நாடு போற போக்கில் அவங்க நடந்துகிட்டாங்க எத்தனைய பேர் எதை எதையோ எழுதி வச்சாங்க இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க சொன்னா
வந்தோட ஒரு பொம்பளை புள்ள வந்து சின்ன புள்ள நினைக்கிறீங்க, நல்லா இருக்கேன் ஏன் தங்கச்சியை பத்தி கேக்குறீங்க என்ன? அதனாலயா அவளே இப்படி தங்கச்சி பத்திரமா இருக்குது. ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். பெரிய தாய்மார்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் நல்லா இருக்கீங்களா? என்ன வாய ஆட்டை உட்காந்துருக்க, ஒழுங்க உட்கார்றா, காலை நீட்டு போட்டு பகுமானதை பாரு. பிரண்ணே நல்லா இருக்கிறீங்களா? ஆ அப்படி சிரிச்சுக்கிட்டு பாருங்க, அழகா இருக்கிறீங்க எல்லாம். யூடியூப் சேனல் எடுக்க அனுப்புறது மேடம் மாறது நன்றி. அப்புறம் எடுத்து இன்னைக்கு ஊர் ஜனமே காலையில ஓம் பேச்சா தான் இருக்கணும். என்ன அப்படி பேச்சா இருக்கணும்? ராத்திரி ஒரு பொம்பளை புள்ள வந்துச்சியா? சரி அப்படித்தான் பண்ணுச்சு, அப்படிதான் இருந்துச்சு, ஆட்டம் பாட்டம் அப்படி கலகல போறோம். அப்படி தெளிவா சொல்லுங்க, பத்து பத்து இருக்கு நீங்க பேசுறீங்க. நீ புட்டு வச்சே தங்க கூடும்